முருகாச்சரணம். இப்போ பாட்டோட இரண்டாவது பகுதியை, தலைவலி மறுத்தீடு பாட்டோட இரண்டாவது பகுதியை பார்ப்போம். அலை கடல் அடைத்தே மகாகோர ராவணனை, மணி முடி துணித்தே ஆவியே ஆன ஜானகியை, அடலுடன் அழைத்தே கொள் மாயோனை மாமன் எனும் மருகோனே. மாயோன்னா திருமால், மாயோனே மருமகனே முருகா. அந்த மாயோன் என்ன பண்ணினா, அலை கடல் அடைத்தே ஒரு பெரிய கடலை அடைச்சான், அதாவது அதன் மீது ஒரு பாலம் கட்டினான். மகாகோர ராவணனே, ரொம்ப பயங்கரமான ராவணன். ஏன்னா ராவணனால் தான் அவரை காட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டார், சீதையை தூக்கின்னு போயிட்டான். அதுக்கு முன்னால் எத்தனையோ பேரே ரொம்ப சிரமப்படுத்தியிருக்கான், முனிவர்களே வாழையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான். அந்த மகாகோர ராவணனை மணிமுடி துணித்து, மணிமுடினா அவனுடைய கிரீடம் கீழே விழும்படியாக, துணித்து துணித்துனா அழித்து, ஆவியே ஆன அதாவது ராமனுக்கு ரொம்பவும் பிரியமான ஜானகியை அடலுடன் அழைத்தே, அடல்னாக்க ரொம்ப ஆண்மையோட வீரத்தோட, அழைத்தே கொள் மாயோனை, அதாவது ராவணனை வதம் பண்ணிட்டு கடலில் பாலங்கட்டி ராவணனோட சண்டை போட்டு ராவணன்கிட்டேருந்து சீதையை மீட்டு கொண்டார் இல்லையா, அந்த வரியே இதில் சொல்கிறார். அலை கடல் அடைத்தே மகாகோர ராவணனை, ரொம்ப பயங்கரமான ராவணன். அவன் மணி முடி துணித்து, அவனுடைய கிரீடம் கீழே விழும்படியாக, அவன் இறக்கும்படியாக, தன்னுடைய மனைவி ஜானகியை அடலுடன் அழைத்தே, ரொம்ப கர்வமாக ரொம்ப ஒரு ஆண்மையோடு அழைத்து கொண்ட ராமன் மாயோன்னா திருமால், அவனுடைய மருகன் முருகா. நீ அப்புறம் யாரோட புள்ள அப்படின்னா, சிவனோட புள்ள. அந்த சிவனை பற்றி சொல்கிறார். அருகினை முடித்தோனே, அருகுனா அருகம்புல், அருகம்புல்லை தலையில் அணிந்தவன், ஆதாரமானவனே. சிவன் தான் இந்த உலகத்திற்கே ஆதாரம், அதனால் ஆதாரமானவனே. மழு உழை பிடித்தோனே, மழு மான் உழைனா அந்த சூலம், சூலம் மான் இரண்டையும் கையில் கொண்டவன், மா காளி நான முன்னம் அவைதனில் நடித்தோனே. அவைனா இங்கே சபை, சபையில் நடித்தானாக்க நடனம் ஆடினான் சிவன். சிவன் நடனம் ஆடின போது என்னாச்சு, காளி வெட்கப்பட்டார். அந்த காளியோட உக்ரத்தை தணிக்கிறதுக்காக சிவன் வரார். சிவன் வந்து காளிக்கும் சிவனுக்கும் நடன போட்டி நடக்கிறது. அப்போது சிவன் காதில் இருந்த குழை கீழே விழுந்துடுறது, அதை காலாலேயே எடுத்து காதில் போட்டுக்கிறார் அவர். அப்போ காலை வந்து 180 டிகிரிஸ் மேலே தூக்குறார். ஆனால் பெண்ணால் அப்படி காலை தூக்க முடியாது, அதனால் அவள் வெட்கப்பட்டு இந்த நடன போட்டியில் நான் தோத்து போயிட்டேங்கிற மாதிரி வெட்கப்பட்டு நிற்கிறா காளி. அதைத்தான் சொல்கிறார் காளி நான. இந்த ஊர்த்வ தாண்டவம்னு சொல்லுவாமே, இந்த நடராஜ தாண்டவத்தில் சிவபெருமான் ஆடும் முறைகளில் வந்து ஆனந்த தாண்டவம், ஊர்த்வ தாண்டவம், அது மாதிரி எத்தனையோ வகைகள் இருக்குது. அதில் வந்து திருவாலங்காட்டில் இருக்கிறது ஊர்த்வ தாண்டவம், அதாவது காலை தலைக்கை நேராக மேலே தூக்கிவிடுறது. அந்த மாதிரி தூக்கினதுனால காளி வந்து வெட்கப்பட்டா. காளி முனம் நான, அந்த காலத்தில் வெட்கப்படும்படியாக, அவைதனில் சபையில், ரத்ன சபையில் நடித்தோனை, அந்த மாதிரி நடனம் ஆடின சிவபெருமானை மா தாதையே எனவும் முருகோனே, வருவோனே. அப்பேற்பட்டவனை அப்பா அப்படின்னு கூப்பிடுற ஒரு பெருமை கொண்டவன் முருகன்.
விஷ்ணுவை மாமான்னு கூப்பிடுறான், சிவனை வந்து அப்பான்னு கூப்பிடுறான். அந்த அப்பாவோட பெருமையை சொல்கிற போது தலையில் அருகம்புல் அணிந்தவர், மழு மான் மழு இரண்டும் கையில் அணிஞ்சவர், எல்லாவற்றுக்கும் மேலே அந்த காளி வெட்கப்படும்படியாக அந்த நாளில் ஒரு நடனம் ஆடினார். அந்த எருவாய் கருவாய் பாட்டில் கூட சொல்வார், திடுக்கின காளி நடித்திட அப்படின்பா. காளி வந்து அப்படியே திடுக்கிட்டு போயிட்டாளாம். அந்த சிவபெருமான் காலால் அந்த குழையை எடுத்து காதில் போட்டுருந்த உடனே திடுக்குன்னு எடுத்தாங்க காளிக்கு, அப்படி சொல்லுவார் அருணகிரிநாதர். இந்த இடத்துல சொல்கிறார், நான காளி வந்து வெட்கப்படும்படியாக அப்பேற்பட்ட அப்பாவை மாதாதை எனவும், என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிக்கிற முருகாம், பல கலை படித்து ஓது பாவான நாவில் உரை இரு சரண வித்தாரா. வித்தாரான மிகவும் வலிமை வாய்ந்தவனே, ரொம்ப வர்சட்டைல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வித்தாரன். அதாவது நிறையா கவிகள் எழுதுறதுலேயும் மொழிகள்லேயும் ரொம்ப தேர்ந்து இருக்கிறவனை தான் வந்து வித்தாரம் அப்படின்னு சொல்லுவோம். வித்தியை ஆரமாக கொண்டவன் வித்தாரன். பல கலை படித்து ஓதும் பாவான, பலவிதமான கலைகள் அதையெல்லாம் படித்து ஓதுகின்ற பாவாணர் புலவர்கள், அவர்கள் நாவில் உரை இரு சரண வித்தாரா. அவர்கள் நாவில் எப்பொழுதும் இருக்கின்ற முருகம், வேலாயுதா, உயர் செம் செய் பரண்மே மிசை குரப்பாவை தோல் மேவ மோகமுரு மணவாளா. உயர் நக ரொம்ப ஹைட்டில் இருக்கிறது, அதாவது பரண் மேலே இருந்து தானே திணைப்புணத்தில் திணைக்காட்டில் வள்ளி காவல் காக்கும்போது மேலே ஒரு பரண் மாதிரி கட்டியிருப்பா, ஒரு அட்டிக் மாதிரி கட்டியிருப்பா, அது மேலே நின்றுட்டு தான் குருவி காகம் எல்லாத்தையும் ஓட்டுவோம், ஆலோலம் சொல்லி ஓட்டினா அப்படின்னு சொல்கிறது. காதில் இருக்கிற குழைகளை தூக்கி எறிந்து அந்த பறவைகளை திருப்பி அனுப்பினாள் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருந்து பரண் மீது நின்று கொண்டிருந்த குரப்பாவை வள்ளியின் மீது மோகமுரு ஆசைப்பட்ட மணவாளா முருகா. பதும வயலில் பூக மீதே வரால்கள் துயில் வறு புனல் பெருக்கு ஆறு காவேரி சூழ் வளர் பழனி வரு கற்பூர கோலாகலா அமரர் பெருமாளே. கற்பூர கோலாகலா அதாவது ரொம்ப வாசனையான வாசனையாகவும் கோலாகலமாகவும் இருக்கிறவன் முருகனுக்கு எத்தனையோ பண்டிகைகள் எத்தனையோ விழாக்கள்லாம் எடுக்கிறான் இல்லையா, ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் எத்தனையோ நடக்கிறது, அதனால் அவன் எப்போவும் கோலாகலமாக இருக்கிறவனா, சீரான கோலாகல நவமணி அப்படி அப்படின்னு சொல்லுவார் விராலிமலை முருகனை பற்றி சொல்கிற போது. கோலாகலம்னா ரொம்ப சந்தோஷம், அந்த எப்பவும் கற்பூரம் வாசனையோட ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, ஏன்னா அந்த முருகனை தரிசிக்க வர பக்தர் கூட்டங்கள்லாம் சாரி சாரியாக வந்து அவனை பாடி அவனை பற்றி நடனம் ஆடி, அதனால் அந்த இடமே வந்து ரொம்ப கோலாகலமாக இருக்குமா. பழனி கற்பூர கோலாகலா அமரர் பெருமாளையும் பதும வயலில், அந்த பழனி எப்படி இருக்குன்னு அதோட ஜியாகிரஃபியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இதை. பதும வயலில் தாமரை பூக்கிற மாதிரி வயல், பூக மீதே வரால்கள் துயில், அந்த பூ மேலெல்லாம் அந்த தாமரை பூவில் உள்ள வரால் மீன்கள்லாம் வந்து தூங்குமா. வறு புனல் பெருக்கு ஆறு, அந்த தண்ணி புனல்னா ஜலம், பெருக்கு வேகமாக வருகின்ற ஆறு, அந்த ஆறு வந்து காவேரி, ரெண்டு கரைகளையும் அடிச்சுண்டு போகிற மாதிரி புனல் பெருக்கு ஆறு. காவேரி சூழ அப்பேற்பட்ட காவேரி சுற்றி வருகின்ற பழனி மலையில் வாழ்கின்ற பெருமானே கற்பூர கோலாகலாம். இந்த பாட்டு
ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால், வினாவோடு பாடி அருள் வழிபட தயாவோடு தாழுத வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் நமக்கு வந்து மனசில் இருக்கணும் இந்த பாட்டை பாடுற போதெல்லாம். முருகாச்சரணம்.